வெல்கம் டு நிலா சமையல். நிலா சமையல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. இந்த ரெசிபி வந்து அவ்வளோ வந்து பயன் இருக்கு. இந்த கருப்பு உளுந்துல வந்து நிறைய சத்துக்கள், ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. இது வந்து எலும்புக்கு வந்து நல்லாவே, இது எலும்பை வந்து உறுதியாக்கும். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்துல வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க. இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. நீங்க வந்து தோல் இல்லாம வாங்கி சாப்பிடுறது நல்லதுன்னு நாம நினைக்கிறோம், ஆனா இந்த கருப்பு தோல்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பாரம்பரிய கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வாங்க இந்த ரெசிபி வந்து எப்படின்னு செய்யறதுன்னு பாக்கலாங்க. நான் வந்து ஒரு கப்பு வந்து உளுந்து, கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து எடுத்திருக்கிறேங்க. இப்ப இத வந்து ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப இந்த உளுந்துல வந்து தண்ணி சேர்த்துட்டு நீங்க நல்லா ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா தெளிவான தண்ணி வர வரைக்கும் மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டேங்க. இப்ப இதுல வந்து நம்ம வந்து நல்ல தண்ணியை விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து இதை நல்லா மேக்சிமம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒன் ஹவர் வந்து இதை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப நல்ல தண்ணியை விட்டுட்டு ஒன் ஹவருக்கு மேல நீங்க ரெஸ்ட் விட்டுருங்க. ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு பக்கமா ஊறிடுச்சு. நல்லா உளுந்து வந்து ஊறி வந்திருக்கு. இப்ப வந்து இந்த தண்ணியை வந்து சுத்தமா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணியை வந்து சுத்தமா வடிகட்டிட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்ப இது வந்து தோல் வந்து நீங்க நீக்கிட வேணாம், அப்படியே வந்து இந்த தோலோடவே ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கோங்க. உங்க மிக்சி வந்து நல்ல கண்டிஷன் இல்ல அப்படின்னா நீங்க கிரைண்டர்ல அரைச்சுக்கோங்க. இப்ப வந்து இத பாதி பாதியா போட்டுட்டு அரைச்சுக்கலாங்க. இதுல வந்து ஒரு ரெண்டு துண்டு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. ஆறு ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கிறேங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு மிளகு எடுத்திருக்கிறேங்க. அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப இதை வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல லைட்டா தண்ணி வந்து தெளிச்சிட்டு நீங்க வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப வந்து உளுந்து வந்து அரைச்சு ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு முதல் டைம் போட்டு அரைக்கும் போது போட்டு அரைச்சோம். அது அதுக்கு பிறகு மறுபடியும் அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து தண்ணியில வந்து லைட்டா கையை வந்து நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையா உருட்டி எடுத்துட்டு அரைக்கிற பக்குவம் வந்து நீங்க எப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துல உளுந்து போட்டீங்கன்னா மேல மிதக்கணும். இதுதாங்க கரெக்டான பக்குவம். அப்பதான் உங்களுக்கு வடை வந்து நல்லா உப்பி வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துட்டு பொடியா நறுக்கிட்டு எடுத்துக்கிறேங்க. அடுத்தது ரெண்டு கொத்து கருவேப்பிலை நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே பொடியா நறுக்குன மல்லி இலை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டு ரெடியா இருக்குங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க. கையை வந்து தண்ணியில நனைச்சிட்டு நம்ம வந்து பிணைஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவுல வந்து சின்னதா ஒரு உருண்டை பால் ஷேப்புக்கு எடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு பெருவிரலால இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு கட்டை விரலால ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதா ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம காய வச்சிருக்கிற ஆயில்ல போட்டுக்கலாங்க. இதே மாதிரியே மீதி எல்லா வடையும் கையை வந்து ஈரம் பண்ணிட்டு நனைச்சு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வடை வந்து இந்த மாதிரி ஒட்டாம வரும். கட்டை விரலால பிரஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆயில்ல போட்டுக்கலாங்க. இப்ப வந்து ஒரு சைடு வெந்த உடனே நீங்க வந்து மறுபக்கத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. வந்து ஓரளவு வந்து நல்லா நின்னுச்சுங்க. வடையும் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு எடுத்துக்கலாங்க. நிலா சமையலோட பாரம்பரிய உளுந்து வடை பாருங்க, நல்லா சாஃப்டா சூப்பரா ஜம்முன்னு வந்திருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு புரோட்டீன் இதுல இருக்கு. வளர்ற குழந்தைங்களுக்கு இது வீக்லி டூ டைம்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வடை வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ரிச்சான ஒரு இரும்பு சத்து வந்து இதுல கிடைக்குங்க. நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மற்ற ரெசிபிஸும் பாருங்க. மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.